இப்போ நம்ம ஒரு கண்ணாடி முன்னால் நிற்கிறோம், கண்ணாடியை பார்த்து நம்ம தலை வாரணும். நம்ம உருவம்லாம் கண்ணாடியில் தான் தெரியுது, நம்ம உருவம் நமக்கே தெரியாது, கண்ணாடி பார்த்து தான் நம்ம உருவத்தை கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்ம தலை வாடுறது எங்கே? நம்ம உடலில் உள்ள தலையில் தான் நமக்கு தலை வரணும் ஒழிய கண்ணாடிக்குள்ளே தெரிகிற தலையில் போய் தலை வரக்கூடாது. இந்த கண்ணாடியில் தெரியக்கூடியது எல்லாமே நம்முடைய அகம், வெளியே தெரிகிறது புறம், புறங்கிறது செயல் அம்சமாக உள்ளது. இந்த அகங்கக்கூடிய மனசுங்கிறது வந்து அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான், அது ஒரு கண்ணாடியில் தெரியக்கூடிய பிரதிபலிப்பு மாதிரி. இந்த புறச்செயல்கள் எல்லாம் நம்ம மனசில் பிரதிபலிக்கும், கண்ணாடியில் எப்படி பிரதிபலிக்கும் அதே மாதிரி மனசில் பிரதிபலிக்கும். இந்த பிரதிபலிப்பு போய் நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. நம்ம கவனத்தை எங்கே திருப்பணும்னு சொன்னால் இந்த அகத்தில் திருப்ப வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா இங்கே சரி பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. நீங்கள் கண்ணாடியில் தெரியக்கூடிய உருவத்தை சரி பண்ணணும், உருவத்துக்கு தலை வர வேண்டிய அவசியமே இல்லை. எங்கே நம்ம தலை வரணும், எங்கே செயல்படணும்னு சொன்னால் புறத்தில் தான் நம்ம செயல்படணும் வழியே, நம்ம கவனத்தை இங்கே திருப்பணும் வழியே இங்கே திருப்பக்கூடாது. அப்போ நம்ம கவனத்தை எங்கே திருப்பணுங்கிறதுக்கு அகம்னா என்ன புறம்னா என்னன்னு சொல்லி நம்ம புரிச்சு புரிஞ்சுக்கிடணும். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர், நம்ம சவுத் இந்தியாக்காரர் தான், டெல்லியில் இருந்தார். அவர் வந்து இந்த பாதிரியார், இந்த கிறிஸ்டியன் பாதிரியாருக்காக படிச்சுக்கிட்டு இருக்கிறவர். அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ இவர் என்னன்னு சொன்னால் மைக்கை பிடிச்சி பேசணும். ஆனால் இவர் என்னன்னா மைக்கை பிடிச்சோம்னா கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், ஒன்றும் பேச முடியாது. இப்போ அவர் நம்முடைய டாக்குகள் மற்றதுலாம் யூடியூப்பில் இருக்கு, அப்போ அதை கேட்டு அவர் அதை புரிஞ்சுக்கிட்டார். புரிஞ்ச உடனே அவர் கையாட்டம்லாம் நின்று போச்சு. பிறகு எனக்கு நன்றி சொல்கிறதுக்காக என்னுடைய வீட்டுக்கு வந்திருந்தார். உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ பிரசங்கம் பண்ண வேண்டியது அவருடைய வேலை, அதெல்லாம் புறச்செயல். பயத்தில் கை நடுங்கிறதுங்கிறதெல்லாம் அகத்தினுடைய வெளிப்பாடு. அது நம்ம கை நடுங்குத பயமாக இருக்கேனே நினச்சி இங்கே திரும்பிட்டோன்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை தான் அதிகமாகிட்டு இருக்கும். அது அப்படி தான், அது இயற்கையினுடைய செயலன்ட்டு விட்டுட்டு நாம் செய்ய வேண்டியதில் நம்ம கவனத்தை திருப்பணும். நாம் செய்ய என்ன பேசணும், எதை பேசணும், எதை முதல்ல பேசணும், எதை ரெண்டாவது பேசணுங்கிறத நம்ம கவனத்தை செலுத்தணும்னு சொன்னால் இந்த இங்கே இந்த கையாட்டம், இந்த பயம், இதெல்லாமே தன்னாலே போயிடும். நம்ம என்ன பேசணும் என்னங்கிறதெல்லாம் விட்டுட்டு கையை நடுங்காமல் பார்த்துக்கிடணும், நம்ம அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க நீட்டு சொல்லி நம்ம இந்த பக்கம் திரும்பிட்டோம்னு சொன்னால் கை இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் ஆடும். இப்போ நம்ம வந்து அகம் புறம்னிட்டு நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் எங்கே நம்ம செயல்படணும், எங்கே செயல்படக்கூடாது, எங்கே நம்ம கவனத்தை திருப்பணும், எங்கே கவனத்தை திருப்பக்கூடாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை வந்து கொஞ்சம் அப்படியே இலகுவாக போயிடும். ஏன்னா இங்கே நமக்கு பிரச்சனையே நம்ம பார்த்தோம், பிரச்சனையே வந்து மனசில் தான் பிரச்சனைன்னு பார்த்தோம், புறத்தில் பிரச்சனையே இல்லை. பிரச்சனை இல்லாத இடத்துல பிரச்சனை மாறி தெரிஞ்சாலும் அதை நம்ம எதிர்கொண்டு கிடலாம். இப்போ இந்த புறம்ங்கிறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புறம்ங்கிறது சாதாரண ஒன்றும் இல்லை. அது புறம்ங்கிறது அதுக்காக ரொம்ப, இப்போ நம்ம இந்த தேசிய நெடுஞ்சாலைட்டு இருக்குது, ஹைவேஸ் இருக்குது, பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக போயிட்டே இருக்கலாம், ஏத்தாப்பில் வண்டியே வராது. மற்ற ரோடுகளெல்லாம் போனீங்கன்னா ஏத்தாப்புலையும் வண்டி வரும், அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும், கடும்பாடு போட வேண்டியிருக்கும். நாம் ஓட்டுறது போக ஏத்தாப்பில் வர்றது நம்மளை மோதிடக்கூடாதுன்னுட்டுலாம் பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ இந்த ஹைவேஸ்ன்னு சொல்லிச்சுன்னா நம்ம பாட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த புறம்ங்கிறது அப்படி கிடையாது. அகத்தை பொறுத்தல ஒரே ரூல் தான், ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுரு, இயற்கைக்கு விட்டுருன்னு சொல்லி ஒரே ஒரு மறந்தது எல்லா நோய்க்கும் குணமாகுங்கிற மாதிரி அகமா ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருன்னு சொல்லி விட்டுறலாம். புறத்தில் அப்படி நம்ம பண்ண முடியாது. புறங்கிறது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், என்ன நடக்கும் என்ன நடக்காது எது எப்படி போகும் என்னங்கிறதெல்லாம் தெரியாது. அங்கே நாம் கொஞ்சம் சாமர்த்தியமாக தான் நாம் செயல்பட்டாகணும். ஒரு அந்த காலத்தில் படித்த ஒரு கதை,
ஒரு பெரிய திருடன், ஒரு பக்கா திருடன் வச்சுவிடுவோமே. அவனுக்கு ஒரு மகன் பையன் இருக்கான். அப்போ அந்த பையன் இவனுக்கும் வயசு, அந்த பையனும் பெரிய பையனாக பெரிய வளர்ந்துடுறான். இந்த பெரிய இந்த பக்கா திருடனும் வயசானவனும் ஆயிடுறான். அப்போ அந்த மகன் ஒரு நாள் தகப்பனார்கிட்ட கேட்குறான், எப்பா நீ வந்து போகிறா திருடுறா நிறையா பணங்களாக கொண்டு வரா, நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்குறோம், உன் காலத்துக்கு பிறகு நான் எப்படி பிழைக்கிறேன்னு எனக்கு ஒரு வழிகாட்டவே இல்லையே, எப்படி திருடுறதுன்னு எனக்கு கற்றுக் கொடுக்கவே இல்லையேன்னு சொல்லி ஒரு நாள் குறை சொல்கிறான். அப்போ அந்த திருட என்ன சொல்கிறான், வா என் பின்னால் இன்றைக்கி நான் திருட போகிறேன், வா என் பின்னாலன்னு கூட்டு போயிடுறான், திருடுறது உனக்கு கற்றுத்தாரன்னு கூட்டு போயிடுறான். ஒரு பெரிய பங்களா உள்ள நுழையிறாங்க. இருட்டுக்குள்ளே எப்படி போகிறது என்னங்கிறதெல்லாம் துளாவிட்டு கண்டுபிடிச்சி இரும்பு பெட்டி இருக்கிற ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. இரும்பு பெட்டியும் திறந்துடுறாங்க. அப்போ இவன் தகப்பனார் என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய பெட்டியாக தான் இருக்குது, நீ உள்ளே போய் உட்காந்து தங்க நகைகள்லாம் மூட்டையாக கட்டுங்கிறான். மகனும் உள்ளே போய் நகைகளெல்லாம் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டுறான். அந்த தகப்பன் என்ன பண்ணிடுறான்னு சொன்னால், அவன் அந்த இரும்பு பெட்டிகளை வச்சு பூட்டிட்டு அவன் பாட்டுக்கு ஜெஸ்கேப் ஆகி ஓடிடுறான். மகன் உள்ள மாட்டிக்கிடுறான். என்னடா தகப்பன் வந்து நம்மளை இப்படி திருடருக்கு படிச்சுதான்னு சொல்லி சொன்னால் நம்மளை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ள பண்ணியிருக்கிறான் நீட்டு சொல்லி அவனுக்கு ஒன்றும் ஓடலை. என்ன பண்ணுறது நீட்டு தெரியாமல் அப்படியே தவிச்சு போய் உட்கார்றான். இரவு சத்தம் போட்டு கூப்பிடவும் முடியாது, எனக்கு ஆபத்தில் இருக்கேன்னு சொன்னா வீட்டுக்காரங்களாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, சத்தமும் போட முடியாது. மறுநாள் விடிஞ்சிட்டு அங்கே வேலை செய்கிற ஒரு பெண் வந்து இந்த ரூமை வந்து பெருக்கிறதுக்கு வந்து பெருக்கிட்டு, அப்போ இவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அந்த இரும்பு பெட்டியை சுரண்டுறான். சுரண்டிக்கிட்டு ஒரு பூனை மாதிரி சத்தம் போடுறான். உடனே அந்த என்னன்னு சொல்லி சொன்னால், என்ன பூனை வந்து மாட்டிக்கிட்டு போகலன்னு சொல்லி பார்க்குறேன், அந்த அந்த இரும்பு பெட்டி சாவியும் அதில் தான் இருக்குது. அந்தளவு திறந்து எடுக்கிற இவன் உள்ளே இருந்து அந்தால எஸ்கேப் ஆகி அந்த மூட்டையும் தூக்கிட்டு ஓடி எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஏன்னா உள்ள ஆள் இருக்கான்னு சொன்னாவே அதுக்கு தகுந்த மாதிரி ஆயத்தத்தோட கூட்டிருப்பா. இவன் பூனை தானே நினைச்சு திறந்தோடனே அவன் மட்டும் தப்பி ஓடிடுறான். ஓடி வந்து தாப்பனாரை பிடிச்சி திட்டு திட்டு திட்டுறான், என்ன இப்படியாப்பா மாட்டி விடுறதுன்னு சொல்லி. இப்படி தான் அப்பா திருடருக்கு கற்று கிடணும்னு சொல்லி அவன் சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள்லாம் இப்படி தான் இருக்குது. எதுவுமே வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரியெல்லாம் நடக்காது. நாம் ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும். அப்போ நம்ம சாமர்த்தியம் தான் அங்கே வெற்றிப்படும். எல்லாமே எப்படி இருக்கு, ஒரு விஞ்ஞானியை பற்றி சொல்லுவாங்க, பெரிய விஞ்ஞானி, உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி, அவர் ஒரு பூனை வளர்த்தார். அந்த பூனை வந்து குட்டி போடுற ஸ்டேஜ் வந்துட்டு, அப்போ அவர் என்ன பண்ணார்னா, அதுக்கு ஒரு கூண்டு தயார் பண்ணார். கூண்டுக்கு ரெண்டு வாசல் போட்டார், ஒன்று தாய் பூனை போகிறக்கு ஒரு வாசல், குட்டி போகிறக்கு ஒரு சின்ன வாசல். பூனை உள்ள அடைச்சான்னு சொன்னால், அந்த குட்டி என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால், அந்த தாய் போகிற வாசல் வழியே தான் அது வருது வழியே, அதுக்கு போட்ட வாசல் அதை யூஸ் பண்ணவே இல்லை. அப்புறம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுட்டார், குட்டிக்கு தனியாக வாசல்லாம் போட வேண்டியதில்லைன்னு. அப்படி அவ்வளோ பெரிய விஞ்ஞானிக்கு அந்த மாதிரி அறிவு வந்து இப்படி தான் வேலை செய்யும், அது ஒரு எல்லைக்குள்ளே தான் உட்பட்டு தான் வேலை செய்யும். ஆனால் சூழ்நிலைகள் வந்து இப்படி இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த புற சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறது எப்படிங்கிறது தான் உண்மையிலேயே பிரச்சனையான ஒன்று. உண்மையிலேயே நம்ம தெரிய வேண்டிய விஷயமும் அங்கே தான் இருக்குது. அகமத்தை எதிர்கொள்கிறதுங்கிறது அங்கே ஒரே மந்திரம் தான், ஒன்றும் பண்ண தேவையில்லை, அப்படியே விட்டுரு, நீ என்னதும் செய்யலாம், அது அதுவாக ஏங்க விட்டுருன்னு சொன்னால் அது தன்னைத்தானே சரி பண்ணிக்கிடும். அது முடிஞ்சு போன பிரச்சனைகளுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ முடியாமல் இழுத்துட்டு நடக்கிற பிரச்சனைகளுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதை வச்சே பண்ணலாம், பட் இருந்தாலும் அது கொஞ்சம் கஷ்டம். கான்சியஸ் மைண்டுங்கிறது ஒரு மெட்டீரியல் கேதர் பண்ணக்கூடியது, ப்ளஸ் அண்ட் மைனஸு ஒரு சஜஷன் சொல்லக்கூடிய ஒரு ஏஜென்சி தான் அது. அது ஓனர் கிடையாது. நம்ம செயலுக்கு கான்சியஸ் மைண்டு பொறுப்பு இல்லை.
நம்முடைய அறிவு மனசு எல்லாமே அங்கே தான் இருக்குது. இருந்தாலும் கூட அது வந்து அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து ஒரு லிமிட்டடாக உள்ளது தான், வெறும் ஒரு சொல்லப்போனால் நம்ம டோட்டல் மைண்டில் உள்ள ஒரு நாலில் ஒரு பகுதி தான். அது வந்து இந்த மாதிரி புலம்புற விலையை தான் அதிகமாக பண்ணும். அதனால் நம்ம டோட்டல் மைண்ட் வந்து அது பேரில் நம்ம பொறுப்பு கொடுத்துட வேண்டியது தான். டோட்டல் மைண்ட்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால் டோட்டல் மைண்டே எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடுது.